शरदिन्दु सुंदर सरस्वती चेतसि सामे गिरां देवि अपहृत्य तमं संततम् अर्थान् अखिलान् प्रकाशय। சோ இது வந்து விவக்ஷித அன்யபரவாச்ச துவனி அபிதாமூல துவனின்னு பேரு. அதனுடைய பிரபேதங்களை பார்க்க போறோம். அதனுடைய ரெண்டு பிரபேதங்கள் இருக்கு. முதல்ல நான் வெறும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டீரியல்ல இருந்து படிச்சுன்னு போயிடுவோம். சோ விவக்ஷித அன்யபரவாச்ச துவனிங்கிறதுக்கு ரெண்டு பிரபேதம் என்ன, அசம்லக்ஷக்ரம துவனி சம்லக்ஷக்ரம துவனின்னு இருக்கு, ஆர் லக்ஷக்ரமஹான் இருக்கு. இதுல வந்து அசம்லக்ஷக்ரமஹா சம்லக்ஷக்ரமஹாங்கிறது ரெண்டுமே அபிதாமூல துவனியினுடைய ரெண்டு வெரைட்டிஸ், ஓகே, ரெண்டு பேதங்கள். இதுல இந்த வேர்டினுடைய அர்த்தம் என்னன்னா அசம்லக்ஷக்ரம சம்லக்ஷக்ரம, ஒரு துவனி அறியப்படுவதற்கு ஒரு கிரமம் இருக்கு, ஒரு முறை இருக்கு. என்ன முறை, நம்ம போன இதுல பார்த்தோம், விபாவ அனுபாவ வியபிசாரி பாவ அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒரு துவனி. அந்த துவனி நமக்கு தெரியறதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. ஒருவேளை அந்த கிரமம் கரெக்டா நமக்கு வந்து புலப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்மளால கிளீனா டிஸ்டிங்விஷ் பண்ணி நமக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு சம்லக்ஷ்ய கிரம வியங்கியா அப்படின்னு பேரு. அந்த வியங்கியார்த்தம் அறிவதற்கு உண்டான கிரமம் மெத்தடாலஜி இருக்கு, அந்த கிரமங்கள் சம்யக்கு லட்சியந்தே, அது ரொம்ப நன்னா நமக்கு புலப்படுகின்றன. அதனால அந்த அந்த பர்டிகுலர் துவனிக்கு சம்லக்ஷக்ரம வியங்கியான்னு பேரு. புலப்படுறதுக்கு சம்லக்ஷக, ஆமா, சம்யக்கு லட்சியதே கிரம யஸ்மின் தாதிருஷ வியங்கியா. எந்த ஒரு வியங்கியத்துல எந்த ஒரு துவனி வெரைட்டில நமக்கு வந்து கிரமமா விபாவம் என்ன அனுபவம் என்ன வியபிசாரி பாவங்கள் என்ன இதெல்லாம் சொல்லி டெவலப் பண்ணி நம்ம கிளீனா நமக்கு தெரியறது, ஓகே, அப்படி தெரிஞ்சதுன்னா அது சம்லக்ஷ்ய கிரம வியங்கியான்னு பேர். வியங்கியா அசம்லக்ஷ்ய கிரம வியங்கியாங்கிறச்சு கிரமம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, கிரமம் இருக்கு, ஆனா சம்யக்கு ந லட்சியதே. ஒரு சடார்ன துவனி தோணிட்டு இருக்கு, அத சொன்ன மாத்திரத்துல நமக்கு வந்து மனசுல அடாடா என்னமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ரசிக்கிறோம். நம்ம அதுக்கப்புறம் வேணா யோசிப்போம், ஓ இதுல வந்து இதுதான் விபாவமோ இதுதான் அனுபவமா இருக்கலாமோ இதுதான் வியபிசாரி பாவமா இருக்குமோ அப்படின்னு ஆஃப்டர் வேர்ட்ஸ் வி அனலைஸ். பட் இனிஷியலி எப்படி அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவான்னா, ஒரு ஒரு தாமரை இதழ் இருக்கு, 100 தாமரை இதழை நம்ம வந்து கையில வச்சுட்டு இருக்கோம். அந்த 100 தாமரை இதழை வச்சுட்டு ஒரு ஒரு கூர்மையான தின்னா ஒரு ஊசி, நீளமா ஒரு ஊசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அத போட்டோம்னா மேல குத்தின வேகத்துல கீழே வெள்ள வந்துடுறது. அவ்வளவு சாஃப்டா இருக்கு, அவ்வளவு தின்னா அந்த இலை இருக்கு, இதுவும் அவ்வளவு கூர்மையா இருக்கிறச்சே, எப்படி நம்ம மேல போட்ட மாத்திரத்துல அது கீழே தெரிஞ்சுடுறதோ அது போல ஸ்லோகத்தை சொன்ன மாத்திரத்துல நமக்கு வெங்கம் தெரிஞ்சுடுறது. இதுக்கு ஈவன் தோ அந்த ஊசி போகிறச்சே, முதல் இலை தாண்டி ரெண்டாவது இலை தாண்டி மூணாவது இலை தாண்டி போகிறது, ஆனா அது ஒரு நானோ செகண்ட்ல போயிடுறது, கிரமமே இல்லாத மாதிரி நமக்கு தோன்றது. ஒரு ஒரு ஃபாஸ்டா ஒரு வண்டி போகிறச்சு, அது வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த வண்டி போயிடுதுங்கிறோம், பிளைட் போயிடுதுங்கிறோம், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளங்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் இந்த வியங்கியம், அது அசம்லக்ஷ்ய கிரம. ஒரு ரூட் இருந்தா கூட, ஒரு மெத்தடாலஜி இருந்தா கூட, அந்த மெத்தடாலஜி எல்லாமே அவ்வளவு ஃபாஸ்டா நடந்துடுறது. அப்புறமா நம்ம யோசிச்சோம்னா அனலைஸ் பண்ணா நமக்கு தெரியும் தெரியும். ஒரே ஒரு ஆமா, ரகுவம்சம் காளிதாசத்துல இந்த ராமபாணம் வந்து அப்படியே ஒரு கணத்துல தொலைச்சிட்டு போச்சுன்னு. அந்த மாதிரி இது அசம்லக்ஷ்ய கிரமஹா அண்ட் சம்லக்ஷ்ய கிரமஹா அப்படின்னு ரெண்டு விதமான வியங்கம் இருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் இருக்கு. இனிமே அந்த மெட்டீரியல்ல இருக்கிறத படிச்சுருவோம். அவிவக்ஷித படிக்கூட எங்க இந்த இதுல இருந்தானே விவக்ஷிதான்ய பரவாச்ய வாச்ய தி அவிவக்ஷித வாச்சஸ்ய
பேதத்வயம் அவகம்ய சம்பிரதி விவக்ஷிதான்ய பரவாச்சியத்வனே பேதான் ஆக விவக்ஷிதா பேதோ அபி தி பேதக பிரதமம் மதக அசம்லக்ஷ்ய க்ரமோ எத்ர வெங்க்யோ லக்ஷ்ய க்ரமஸ்ததா விவக்ஷித அபிதேயஹான் இருக்கு சோ விவக்ஷித அபிதேயஹாங்கர்ச்சு அபிதேயஹா வாச்சியார்த்தஹா விவக்ஷித அபிதேயஹா விவக்ஷிதஹான வக்தும் இஷ்டஹா வக்தும் இஷ்டஹா அபிதேயஹா வாச்சியார்த்தஹா எந்த இடத்துல நமக்கு அபிதேயார்த்தம் நமக்கு தெரியணுமோ அதையும் சொல்ற ஏன்னா இப்போ நம்ம முந்தின இதுல என்ன பார்த்தோம் அத்தியந்த திருஸ்கிருதத்தையும் இதுலயும் லக்ஷணாமூல துவனியில நமக்கு வந்து அவிவக்ஷித வாச்சிய துவனி அது ஒட்டி வரல வாச்சியார்த்தம் வாச்சியார்த்தம் அன்பயம் ஆகிறது நமக்கு அபிதேயா விவக்ஷிதா வக்தும் இஷ்டா அபிதேயா வாச்சியார்த்த யஸ்மின் சக விவக்ஷிதான்ய பரவாச்ய இத்யர்த்தஹ அபிதா மூலத்வனிரிதி பாவஹ பிரதமம் தி பேதஹ மதஹ யத்ர த்வனோ அசம்லக்ஷ்ய க்ரமஹ அர்த்தாத் அசம்லக்ஷ்ய அஜ்ஞேயஹ க்ரமஹ பௌர்வாபர்யஹ யஸ்ய சஹ சம்லக்ஷ்ய க்ரமஹ அர்த்தாத் சம்லக்ஷ்யஹ அஜ்ஞேயஹ க்ரமஹ பௌர்வாபர்ய யஸ்யஹா சக அசம்லக்ஷ்ய க்ரமஹ சம்லக்ஷ்ய க்ரமஹ அர்த்தாத் விவக்ஷிதான்ய பரவாச்சஸ்ய அபிதா மூலஸ்ய தனே தௌ பேதஹ அசம்லக்ஷ்ய க்ரம வ்யங்கஹ அசம்லக்ஷ்ய க்ரமஹான என்ன சம்லக்ஷ்ய க்ரமஹான என்ன அப்படினு உங்களுக்கு அதுக்கு வியுத்பத்திய கொடுத்திருக்காரு க்ரமஹான பௌர்வாபர்யம் முன்னாடி பூர்வம் அபரம் பூர்வம்னா முன்னாடி அபரம்னா பின்னாடி ஒரு இந்த தொடர்ச்சி இருக்கே அதுக்குதான் கிரமஹான பேரு பௌர்வாபர்யம் பேரு எந்த இடத்துல சம்லக்ஷ்யா எந்த இடத்துல இந்த பௌர்வாபர்யம் கிரமம்ங்கிறது நமக்கு தெரியறதோ அதுக்கு சம்லக்ஷ்ய கிரமஹா எந்த இடத்துல இந்த கிரமம் தெரியலையோ தெரியலையோ அங்க இப்படின்னு ரெண்டு பேதங்கள் பிரதிதோ ந பவதி ச அசம்லக்ஷ்ய க்ரம வ்யங்கத்வனி அந்த பௌர்வாபர்யம் சத்யபிங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா பௌர்வாபர்யம் சத்யபி அது முக்கியம் கிரமம் இருந்தா கூட நமக்கு தெரியல பிரதீதா அது கண்ணுல புலப்பட மாட்டேங்கிறது ஆமா அது அசம் எஸ்மின் தனோ வாச்சியார்த்த போதே வெங்கியார்த்த சமத்காரோ கிரமஹ சம்லக்ஷ்யதே ஜாயதே சக ச சம்லக்ஷ்ய கிரம வெங்கிய துவனிகி நிரூபணம் கிரியதே த்ராத்யோ ரசபாவாதிரேஃ ரேகஹ ரேக ஏவாத்ர கண்யதே ஏகோ அபி பேதோன் அனந்தத்வாத் சங்கேயஸ்தஸ்ய நைவயத் ஓகே இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடுறேன் இது வந்து அசம்லக்ஷிக்ரம வ்யங்கியத்தினுடைய ஒரு டெஃபினிஷன் அந்நியபரவாச்சியத்துல ரெண்டு பேதங்கள் இருக்கேனே தயோஹோ துவயோஹோ பேதையோஹோ அந்த இரண்டு பேதங்களுக்கு நடுவில் ஆத்யஹா முதல் பேதம் என்ன அசம்லக்ஷ்ய க்ரம வ்யங்கஹா ஏன்னா அது ஒன்னே ஒண்ணுங்கிறதுனால அதை வந்து குவிக்கா சொல்லிடலாம் அது ஆக்சுவலி வந்து அனந்தம்
ஆனாலும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன். எப்படி நம்ம வந்து சிங்கார ரசத்துல சொன்னார் இல்லையா, அந்த ரசங்களை பத்தி சொல்றச்சு, ரசம் பாவம் பாவாபாசம் பாவ என்னெல்லாமோ, ரசாபாசம் பாவாபாசம் பாவசாந்தி பாவச சந்திகி இதெல்லாம் சொன்னி சொல்லிட்டு அதுல ஒரு ரசத்தை எடுத்தோம்னா, சிங்கார ரசம்னு எடுத்தோம்னா பலது அதுக்குள்ள இருக்கு, பல பேதங்கள் இருக்கலாம். சம்போக சிங்காரம் விபிரம்ப சிங்காரம்னு பார்த்தோம், விபிரம்ப சிங்காரத்துல ஈர்ஷியா பிரவாச புரோஷித பரத்துக்கு இந்த மாதிரி பல விதங்கள் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ரசம்னு எடுத்தாலே பலது இருந்தா கூட அனந்தமா இருக்கிறதுனால மொத்தமா சேர்த்து இது ஒரே ஒரு வெரைட்டின்னு எடுத்துக்க போறோம். ரச பாவாதிகி ஏக ஏவ அத்ர கண்ணியதே, ரச பாவா முதலியவைகள் ஏக ஏவ அத்ர கண்ணியத்தை, இங்க ஒன்னாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அசம்லக்ஷக்ரம வெங்க துவனிஹி அத்ர ஆதிபதேன ரசபாவாதிகின்னு இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல ஆதிபதேன ரசாபாச பாவாபாச சந்தி சபலதானாம் கிரகணம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஏகோபி பேதஹான் இருக்கு காரிக்கையில, அதுக்கு இப்ப வரர் ஏகோபி பேதஹான என்ன, தஸ்ய ரசபாவாதேகே ஏகா அபி பேதா, ஒண்ணுத்த எடுத்துக்கணும்னா சிங்கார ரசசிய சம்போக சிங்கார ரூபா ஏக பிரகாரா ஏகோபி பிரகாரா அனந்தத்வாது. எப்படி அது அனந்தமா ஆகிறது, ஒரு சம்போக சிங்காரத்தை மாத்திரம் எடுத்துட்டோம்னா சும்பனாதி அனுபாவ பேதானாம், நாயகனுடைய பேதங்களை எடுத்தோம்னா விபாவன்னு எடுத்தாருனா விபாவத்திலேயே உங்களுக்கு நாயகன் பலவாறு சொன்னோம், 16 விதமான நாயிக்காக்கள் சொன்னோம், ஒவ்வொரு நாயிக்கா ஒரு நாயகன் இடத்துல காண்பிக்கக்கூடிய அனுபவங்கள் பலவாரு சொன்னோம். இந்த மாதிரி தொடர்றது புஜாட்சேபம் என்னெல்லாமோ நிறைய இருக்கிறதுனால இந்த அனுபவ பேதங்களினால அசங்கியத்வாது எண்ணில் அடங்கா வெரைட்டிஸ் இருந்தா கூட ந சங்கேயா ந பரிகணனீயா, இந்த மாதிரி பல விதமான பேதங்களை வச்சு நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் ரொம்ப வெரி வால்யூமினஸ், அதனாலதான் திருத்தீய பரிச்சேதா திருத்தீய பரிச்சேதே மூணாவது பரிச்சேதத்துல இருக்கிறது அப்படியே இந்த ஒரு வெரைட்டிக்குள்ள அடங்கிடுறது. Not only in this, it is also applicable in other vingyam. போட்டு கணக்கிட முடியும், இட் இஸ் ஜஸ்ட் ஒன் குரூப் ரசபாவா அப்படின்னு போட்டு ஒரு குரூப் போட்டு அதுல உட்காந்து வச்சிடுறோம். எதுல அசம் லட்சக்ரம பிரகார பூர்வவர்த்திதா காரியஸ்ய அனுபவஸ்ய பரவர்த்திதா இத்தம் பூர்வவர்த்திதா காரணம் முன்னாடி இருக்க போறது, காரியஸ்ய அனுபாவசிய பரவர்த்திதா அந்த விபாவத்துக்கு அப்புறம் ஒரு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தினால ஒரு வியபிச்சாரி பாவங்கள் இருக்கும், அதிலே சஞ்சாரி பாவங்களும் இருக்கும், இதுக்கு மேல இப்படி இத்தம் இவ்வாறு பௌர்வாபர்ய கிரமஹ அவசியம் அஸ்தி இருக்கதான் இருக்கு. கிந்து மேல படிங்கோ, கிந்து கிரமயம் உற்பல உற்பல பத்ர சத வெதிபேதவத் அதி சீக்கிரத்தாத் ந சம்லக்ஷன் லக்ஷதே யதா சூச்யா கமல சதபத்ராணாம் பேதனே கிரமோ அவசியமிதி கிந்து சீப்ரதாதி சீப்ரதா அதிசயாத் யதா தேஷாம் பூர்வாபத்ய ந ஞாயதே ததைவ அசம் அசம்லக்ஷ்ய க்ரம வெங்கே அபி
अवगमने क्षिप्रता अतिशयात् व्याख्य व्यंग्ययो क्रमः न ज्ञायते इति भावः உத்பல பத்திரம் உத்பல பத்திரம் குவலைய புஷ்பத்தினுடைய அல்லது தாமரை புஷ்பத்தினுடைய இதழ்கள் அந்த இலைய வந்து அப்படி வச்சு நூறு இலைய வியதிபேதவது வியதிபேதகான அது சூச்சியா ஒரு ஊசியினால கமல சதபத்ராணாம் அந்த நூறு இலைகளுக்கு நடுவுல நம்ம வேதனே அதை குத்தரிச்சு கிரமஹ அவசியம் அஸ்தி ஒரு முறை இருக்கு ஒண்ணுக்கு அடுத்தது ரெண்டாவது எதற்கு போறது அதுக்கப்புறம் தான் மூணாவதுக்கு போறது ஒண்ணுல இருந்து நேரா ஹண்ட்ரடுக்கு போக முடியாது ஆனா க்ஷிப்ரதா அதிசயாது க்ஷிப்ரதான வேகம் சீக்கிரதா அதனுடைய ஒரு ஒரு குயிக்கா போயிடுறதுனால பிகாஸ் ஆஃப் தி எக்ஸசிவ் ஸ்பீட் வித் விச் இட் மூவ்ஸ் ஃப்ரம் லீஃப் ஒன் டு லீஃப் ஹண்ட்ரட் அதனால பௌர்வாபரியம் ந ஞாயதே அந்த பௌர்வாபரியம் நமக்கு கடார்னு புலப்படுது அதனால இதுக்கு அசம்லக்ஷிக்கம வியங்கே அபி அவகமனே க்ஷிப்ரதா அதிசயாது வாச்ய வியங்கையோகோ க்ரமஹ ந ஞாயதே வாச்யார்த்தம் வருது வாச்யார்த்தத்திலேருந்து இப்படி வர்றது அதுக்கப்புறம் வியங்கம் வருது அந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் இப்படி தெரியும் இட் இஸ் சோ ஃபாஸ்ட் தட் வி ஆர் நாட் ஏபிள் டு கிராப் இட் கிராப் த டிஃபரன்சஸ் த ஸ்மால் டிஃபரன்சஸ் ஆஃப் விபாவ அனுபவ வியபிசாரி பாவங்கள் இவ்வளவு தூரம் நம்ம போகவே வேண்டாம் சடார்னு நமக்கு மனசுல தீர்மானம் ஆயிடுறது இப்போ அதெல்லாம் தெரியறதுக்குள்ள இது கீழே வந்தாச்சு அந்த ஊதி எல்லாம் ஆமா சோ அதே இப்ப வந்து ஒரு குட்டி கேள்வி மாதிரி ஆரம்பிச்சுக்கிறார் எப்படி கதிபேதாக சந்தி இந்த அசம்லக்ஷிக்ரம வியங்கிய கதிபேதாக சந்தி அப்படின்னா இதுக்கு வந்து அனந்தத்வாத்துன்னு சொன்னாரோ இல்லையோ அதை இப்ப ஏஷு ரசாதிஷு ச ஏகசியாபி பேதசி அனந்தத்வாத்து சங்கியாத்தும் அசக்கியத்வாத்துன்னு சொல்ல போறாரு இங்க அந்த கேள்விக்கு இப்போ பதில் கேள்வி பதில் சோ எத்தனை வேதங்கள் இருக்கு இந்த அசம்லக்ஷிக்ரம வியங்கியத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அசம்லக்ஷிக்ரம வியங்கிய ஏக ஏவ பிரகாரா மன்யதே ஒரே ஒரு பிரகாரம்னு தான் நம்ம அறியப்படுகிறது ஏனென்றால் யதோஹி எதி அத்த ரசபாவ ரசாபாச பாவாபாசாத்திய அவாந்தர பேதான் அப்படி ஸ்வீகரிஷ்யாமா நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேதத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா ஏகஹா பேதஹா ஏவ ஒரே ஒரு பேதம் இப்ப என்ன ஆயிடுறது அசங்கியாத பிரகாரகா பவிஷ்யதி ஒரு எண்ணில் அடங்கா பிரகாரங்களாக ஆயிடும் இஃப் வி ஸ்டார்ட் ஓகே ஸ்ருங்காரம்னு எடுத்துட்டோம்னா ஓகே சம்போக ஸ்ருங்காரம் நம்பர் ஒன்னுன்னு போடுறோம் வச்சுக்கோங்க அந்த சம்போக ஸ்ருங்காரத்திலயும் நம்பர் ஒன் என்னவா இருக்கும் இந்த பர்டிகுலர் நாயகனுக்கும் இந்த பர்டிகுலர் நாயிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த சும்பனத்தினால ஏற்படுகின்ற ஒரு ஸ்ருங்கார ரசம் இந்த ஆலிங்கனத்தினால ஏற்படுகின்ற ஸ்ருங்கார ரசம் அவ படுத்துட்டு இருக்கானு டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிறதுனால வரக்கூடிய ஸ்ருங்கார ரசம் அதுதான் சோ அசங்கியாத பிரகாரகாங்கிற சோ அசங்கியாத பிரகாரகா பவிஷ்யதி யதா அவலோக்கியதே உதாரணேன ரசரூப அசம்லக்ஷிக்ரம வ்யங்கிய த்வனேஹே ஸ்ருங்கார ரச ரூபம் ஏகமேவ அவாந்தர பேதம் ஸ்வீகுருமஹா அதனால ஸ்ருங்கார ரசத்துக்கு ஒரே ஒரு பேதத்தை எடுத்து இப்ப காமிக்க போறார் நமக்கு உங்களோட இதுல தான் படிக்கிறேன் மெட்டீரியல் ஆமா படிச்சு பாக்கறேன் சம்போக அதரபான சம்போக அதரபானது அது ஒண்ணு அதரபான அதரபான பரஸ்பர பரிச்சும்பன சம்போகாதய அசங்கிய பிரகாரா பவித்தும் சக்னுவந்தி கரெக்ட் அத்ராபி ஏகைக்க சம்போக சம்போ சம்போக அதே அப்படி ஆலம்ப விபாவாதீனாம் அன்யோன்யேதேதே கிரீயந்தே சேத் கணனா குற்ற கியேத்
न गमिष्यति इति न वक्तुं पारयामः यदि एकरसस्य एव एतादृशिः स्थितिः तर्हि अग्रे अन्ये रसा अपि सन्ति पुनस्य भावादयो अपि सन्ति तेषां किम् एतत् सर्व विचार्य एव असंलक्ष्य क्रमव्यङ्ग्यस्य एक एव भेदः स्वीकृतः புரியுறது இல்லையா சோ ஒரு ரசத்துல அந்த ஒரு ஒவ்வொரு இலையிலயும் ஒவ்வொரு இது இருக்கு சோ அப்படி மேல ஒரு குச்சி குச்சிடும் போதோ ஒரே இலை ஒரு ஒரு இதுக்கும் ஒரு குத்தும் போதோ இல்லையா ஒரே ஒரு அது வேற அது வந்து உங்களுக்கு வந்து வெங்கியம் எப்படி தெரியறதுங்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் அது வாட்சிகர்த்தத்திலிருந்து வெங்கியார்த்தம் எப்படி வருதுன்னா அந்த ஸ்பீட் வித் விச் இட் டிராவல்ஸ் த்ரூ 100 லீவ்ஸ் அதுக்கு உண்டான அது ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் அது ஓவர் இப்ப இதுல என்னன்னா வெறும் இப்ப இந்த அசம்லக்ஷக்கிரம வெங்கியம்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவு வேதங்கள் அப்படின்னு காமிக்கிறார் கிளாசிபிகேஷன்ஸ் இப்ப போட்டோம்னா ரச பாவாதிங்கிற ரசத்திலேயே 9 ரசங்கள் இருக்கு அந்த 9 ரசத்துல ஒரு ரசத்தை எடுத்துக்கிறோம் சுங்காரம் அந்த சுங்காரத்திலையும் பல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு கிளாசிபிகேஷன் எடுத்தோம்னா சம்போக சுங்காரம் சோ மெனி வெரைட்டிஸ் இருக்க முடியும் அந்த சம்போக சுங்காரத்திலையும் இந்த ஆலம்பன விபாவம் இந்த உத்தீபன விபாவம் ஆர் இந்த ஆலம்பன விபாவம் இந்த அனுபவம் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டோம்னா உங்களுக்கு வந்து அனந்தமா அடங்காது அத சொல்ல சோ இத ஏத சர்வம் விசாரிய ஏவ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் அதனால இப்ப வந்து சம்லக்ஷ்ய க்ரமத்தினுடைய ஒரு பேதங்களுக்கு போறார் சோ அசம்லக்ஷ்ய க்ரமம் இஸ் ஜஸ்ட் ஒன் அண்ட் அந்த அசம்லக்ஷ்ய க்ரமத்தினுடைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் நமக்கு பாக்கணும்னா திருத்திய பரிச்சேதம் பூரா இங்க அடங்கிடும் சப்தார்த்த உபயசக்தி உத்தே வ்யங்கே அனுஸ்வான சந்நிபே சோ சப்த அர்த்த சப்த உத்பவ அர்த்த உத்பவ அதுக்கப்புறம் உபயசக்தி உத்பவ விச் மீன்ஸ் சப்தார்த்த உத்பவ ரெண்டுமே சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு துவனிஹி லக்ஷ்ய க்ரமம் வ்யங்கா த்ரிவிதா கதிதோ புதைஹி சோ கிரமலக்ஷியத்வாத்துங்கிறச்சு உங்களுக்கு வந்து கிரமமா நமக்கு தெரியறது அதனால இப்ப படிச்சுங்க வரலாம் விவக்ஷித அன்யபரவாச்சியத்வனிஹி தோ விஜேதனி தோ பேதோ ஆச்சாரியவிஸ்வநாத சாகித்ய தர்பணே உக்தம் சப்தார்த்தோ உபய சக்திய யுக்தே வ்யங்கே அனுஸ்வான சந்நிபே த்வனிர் லக்ஷ்ய க்ரம வெங்க்ய வெங்க்ய த்ரிவிதஹ கதிதோ புதைஹி சோ இந்த காரிகையில என்ன சொல்றாருன்னா மூன்று விதம் இருக்கு முதல்ல சம்லக்ஷ்ய க்ரம வெங்க்யஹாங்கிறது மூணு வகைப்படுறது சப்த சக்தி உத்தஹ அர்த்த சக்தி உத்தஹ சப்தார்த்த சக்தி உத்தஹ அப்படின்னு மூணா பிரிக்கிறார் சப்தத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ்னால வரக்கூடியது அர்த்தத்தினுடைய ஒரு பிரதீதியினால ஏற்படுறது சப்தம் அர்த்தம் ரெண்டுத்தினுடைய ஒரு இதனால ஆக்ரகத்தினால வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார் சம்லக்ஷக்ரமம் வெங்கியத்தை இததான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருங்க அனுஸ்வான சந்நிபேங்கிற வேர்டை வந்து இப்ப எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார் அனுஸ்வானம்னா என்ன ஒரு எக்கோ மாதிரி வரக்கூடியது அனுஸ்வான சந்நிபே அனுஸ்வானஹான அனுரணனம் பிரதித்வனிஹி இத்யர்த்தஹ அது முக்கியம் அதாவது ஒரு கண்டா வாதனம் கண்டாயாம் வாத்தியமானாயாம் பிரதான சப்த பிரதீத்தி அனந்தரம் ததஹ அபி மனோஹரஹ தஸ்ய பிரதித்வனிஹி பவதி சயேவ பிரதித்வனிஹி அனுஸ்வானஹ அனுரணனம் வா
சப்தேன அத்த ஸ்வீக்ரியதே அது அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து அனுஸ்வான அல்லது அனுரணனம் அதனுடைய டெபினிஷன் அதுதான் அந்த ரெண்டாவது லைன்ல இருக்க பாருங்க சோ அனுஸ்வானம்னா என்ன அனுரணனம் பிரதித்வனிகி எக்கோ ஒரு கண்டாவை வந்து நம்ம அடிக்கிறச்சு கண்டாயாம் வாத்தியமானாயாம் ஒரு மணி அடிக்கிறச்சு முதல்ல ஒரு பிரதான சப்தம் ஏற்படுறது அதுக்கப்புறம் வந்து அந்த எக்கோயிங் ஆறுது பாத்தீங்களா அது வந்து இன்னும் அழகா இருக்கு மனோகரமா இருக்கு அந்த பிரதித்வனிக்கு தான் அனுஸ்வானகான்னு பேரு முதல்ல அடிச்ச சத்தத்தை விட அந்த மணி ரீங்காரம் நம்ம மலைக்கு கீழே அந்த ரீங்காரம் கேட்கறச்ச அது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி வாச்சியார்த்தம்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது அதனுடைய வெங்கியார்த்தம்ங்கிறது இட் வில் லாஸ்ட் இந்த வாச்சியார்த்தம் அதனால வெங்கியார்த்தத்துக்கு அனுரணன ரூப வெங்கியகான்னு சொல்றோம் அனுரணன சதிருஷே வெங்கே வெஞ்சனையா போத்தே சதி வெஞ்சனையா வெஞ்சனா வியாபாரத்தினால நமக்கு அறியும் பொழுது சப்தார்த்த உபயசக்தி உத்தே சப்தசிய அர்த்தசிய உத்திஷ்டதி சோ எய்தர் சப்தத்தினுடைய சக்தியினால உண்டாகும் அல்லது அர்த்தத்தினுடைய சக்தியினால உண்டாகலாம் அல்லது உபய சக்தியினால உண்டாகலாம் சப்தசக்தியா உத்திதே அர்த்த சக்தியா உத்திதே சப்தார்த்த உபய சக்தியாச்ச உத்திதே சதி இத்தியர்த்தம் லட்சிய கிரம வியங்கியா துவனிஹி புதைஹி வித்வத்பிஹி த்ரிவிதம் கத்யதே சோ இது வந்து மூணு இருக்கு சொல்ற பண்டிதால ஆமா சோ இதனால உங்களுக்கு வந்து சப்தசக்தி உத்தாக அர்த்தசக்தி உத்தாக சப்தார்த்த சக்தி உத்தாகன்னு மூணு வகைப்படுறது இனிமே உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் அந்த சப்தசக்தி உத்பவம் வந்து ரெண்டா பிரியறது வஸ்து துவனிகி அலங்கார துவனிகின்னு அடுத்தது பிரியறது உத்பவசிய வஸ்து அலங்கார ரூபத்துவாது சப்தசக்தி உத்பவா த்விதா அலங்கார சப்தசிய பிருதக் உபாதானம் உபாதானாத்து ஓ சரி சரி இந்த இடத்துல ஒரு குட்டி டிஸ்கஷன் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறப்தசக்தி உத்பவசிய வேதான் பிரதர்ஷயன் ஆக விஸ்வநாதா வஸ்து அலங்கார ரூபத்வாது சப்தசக்தி உத்பவா த்விதா மதா சோ அது வந்து இந்த வஸ்து ரூபத்வாது அல்லது அலங்காரம் அப்படின்னா என்ன வஸ்து துவனிகி வஸ்துவானது துவனிக்கப்படுகிறது அல்லது அலங்காரமானது வெங்கியமாக தெரிகிறது வஸ்துங்கிறச்சே எனி ஐடியா வஸ்துனா வெறும் ஆப்ஜெக்ட் இல்ல எனக்கு ஒரு பந்து தெரியறதுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது அதாவது வஸ்துங்கிறச்சு ஒரு விஷயம் ஒரு ஒரு ஐடியா ஐடியான அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஈஸியரா இருக்கும் சோ ஒரு ஐடியா நமக்கு வந்து வியங்கியமா தெரிஞ்சதுன்னா அதுக்கு வஸ்து துவனிகின்னு பேரு அதே ஐடியா அதே வந்து நமக்கு அலங்காரம் தெரிஞ்சதுன்னா ஓ இதையும் இதையும் கம்பேர் பண்றாரோ அப்படிங்கறது நமக்கு வந்து வியங்கியமா தெரிஞ்சதுன்னா அது வந்து அலங்கார துவனி இல்ல இந்த உபமானத்தின் உபமானத்தை விட உபமேயம் வந்து வசத்தியா இருக்குன்னு சொல்றாரோ அப்படின்னு நமக்கு வியங்கியமா தெரிஞ்சது இஸ் நாட் டைரக்ட்லி மென்ஷன் இட் வச்சுக்கோங்க அப்ப டைரக்டா மென்ஷன் பண்ணலன்னா அது நமக்கு வியங்கியமா அது வந்து அலங்காரம் இந்த என்ன கேள்வி கேட்கிறாருன்னா வஸ்து இது பேதத்வயம் மாத்திர கிருத்தம் அஸ்தி கிந்து வஸ்து துவனி மாத்திர கதனேன அலங்காரஸ்யாபி கிரகணம் பவதி அதஹ பிருதக் ரூபேண அஸ்ய பேதஸ்ய கா அவசியகதா இப்ப வஸ்து ஐடியாங்கிறச்ச அலங்காரம் இஸ் ஆல்சோ அனதர் ஐடியா எஸ் எந்த இப்போ அலங்காரம் நான் அப்ப என்னத்துக்கு தனியா மென்ஷன் பண்ணணும்னு கேக்குறேன் ஆமா ஒண்ணே இருந்தா போதுமே எல்லாமே வஸ்து துவனிகின்னு சொன்னாலே வெதர் தட் வஸ்து தட் ஐடியா ஹேஸ் அன் அலங்கார ஆர் நாட் இட் டசன்ட் மேட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தானே வேணும் அலங்கார துவனி தனியா அப்படின்னு கேக்கு அதுக்கு வந்து அலங்காரம் இல்லாத ஒரு ஐடியா மாத்திரம் நமக்கு வியங்கியமா தெரியறதோ அதுக்கு வஸ்து துவனின்னு சொல்றோம் எதோஹி அலங்கிருத அர்த்தஸ்ய கிருதே அலங்கார பிரயோகா கிருதா
எந்த ஒரு அர்த்தமானது நமக்கு பிருத்தக்கா ஒரு அலங்கிருத்தியோட ஒரு சமத்காரத்தோட ஒரு அழகு ஊற்றின ஒரு அணிகலனை கொண்டதாக ஒரு அர்த்தம் தெரிகிறது. அதை நம்ம வந்து அலங்கார துவனின்னு பிரிச்சு சொல்றோம். இது வந்து ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை. இது தனியா ஒரு கேள்வின்னு சொல்லி இதை சமாதானம்னு சொல்ற அலங்கார சப்தஸ்ய பிருதக் உபாதானாத் அனலங்காரம் வஸ்து மாத்திரம் கிருஹ்யதே. சோ வஸ்து துவனிங்கிறத அலங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடியத நம்ம இருக்கட்டா. சோ இதனால என்ன நமக்கு புரியுறது, எத்திர எத்கிமபி பிரதீயமானம் அலங்கார சூன்யம் சது, ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து வெங்கமா தெரியறது அதுல அலங்காரம் இல்ல. சமத்குருதே அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். அத்ர வஸ்து துவனிஹி வஸ்து துவனி பவதி. எத்ர புனஹ எங்கேயோ என்றால் எது சமத்கார காரணம் அலங்கார எங்க வந்து எங்க அலங்காரத்தோட கூட அழகா இருக்கோ துவனி சமத்காரம் தெரியறதோ அப்போ அலங்காரம் அலங்கார துவனிஹி. அதனால ரசகங்காதரத்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ரசகங்காதரே அலங்கார பிரதீதிஹி சேது ஸ்வயம் யத்ர சமத்கிருதே அலங்கார துவனிஹி தத்ர சியாது சமத்கார காரணம். எங்கு அலங்கார பிரதீதிஹி அலங்காரம் தெரியறது அந்த அலங்காரமும் அழகா இருக்கு, அந்த அலங்காரம் தான் அந்த ஸ்லோகத்துக்கு அழகூட்டும் காரணமாகவும் இருக்கிறதும் இருக்கு. அலங்காரம் தெரியறது எனக்கு, ஆனா அந்த அலங்காரத்தினால பெரிய ஒரு சமத்காரம் இல்லைன்னா என்ன இட் இஸ் நாட் கன்சிடர்ட். சோ அத்தனை ஒரு ரசகங்காதரக்காரர் எடுத்தாலே அவர் வந்து எல்லாத்தையும் ப்ரிசைஸா சொல்லுவார். அதனால ரொம்ப அழகா சொல்லுவார் அலங்கார பிரதீதிஹி சேது அலங்காரம் எனக்கு வெங்கமா தெரியறது சுயமா, அதே சமயத்துல அது சமத்கார காரணமாக இருக்கணும். எந்த ஒரு அழகான எத்திர சமத்கிருதே எந்த அழகான ஒரு ஸ்லோகத்தில் அலங்கார பிரதீதிஹி சேது அலங்காரமானது எனக்கு தெரியறது சமத்கார காரணமபி சியாது, அந்த அலங்காரம் தான் எனக்கு அழகை ஊட்டும் காரணமாகவும் இருக்கின்றது இருந்தாதான் அதுக்கு அலங்கார துவனிஹி. எத்ர தூ போட்டாலே பிரிச்சு காமிக்கிறதுன்னு அர்த்தம். எங்கு அலங்கார சூன்யம் ஏவ சமத்கிருதே சமத்கிருதே ஸ்லோகமானது அழகா இருக்கு ஆனா அலங்கார சூன்யமேவ, அப்போ வஸ்து துவனிஹின்னு அத சொல்றோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா காக்க பிக்கவது பேதகாங்கிற ஒரு குயிலுக்கும் ஒரு காக்கைக்கும் நம்ம எப்படி என்ன அது போலங்கிற எது குயில் எது காகம்னு தெரியலங்க. அது குரல பச்சன ஒண்ணு தெரிஞ்சிடுமே அது ரைட் காக்க பாடி அதுக்கு சொல்லல. இங்க வந்து அலங்கார துவனிய வந்து குயிலுங்கிறாரா இல்ல அலங்கார துவனியா காகம்ங்கிறது அலங்கார துவனி தான் வந்து குயில் நினைக்கிறேன் சொல்லிருக்கிறதுனால அலங்கார துவனி தான் குயில் வஸ்து துவனி தான் காகம். அது இன்னும் அழகா இருக்கும். அவரு அலங்காரத்தை கொடுத்து அந்த அணிகலனையும் ரசிப்போம் அந்த ரசத்தையும் ரசிப்போம். நம்ம வஸ்து துவனிங்கிறச்சே ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம ரசிக்க போறோம், ரசத்தை மாத்திரம் ரசிச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஆர் அந்த ரசம் அந்த ஒரு வஸ்து அந்த ஐடியா ஐடியாவை மாத்திரம் ரசிப்போம். இந்த இடத்துல ஐடியா அண்ட் அலங்காரத்தை சேர்த்து ரசிப்போம் அதுதான். இதுதான் வந்து உங்களுக்கு வஸ்து துவனிக்கும் அலங்கார துவனிக்கும் உண்டான வித்தியாசம். அடுத்து ஒரு வஸ்து துவனிக்கு உதாரணங்கள் ஆரம்பிப்பார் அது அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.